வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். நிலக்கரி, விண்வெளி, அணுசக்தி துறைகளில் தனியார் முதலீட்டுக்கு அனுமதி. 8 முக்கியமான துறைகளில் மிகப்பெரும் சீர்திருத்தங்களை அறிவித்தது மத்திய அரசு. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப நாட்டின் எந்த மாவட்டத்திலிருந்தும் சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே தயார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். குடும்ப அட்டை இல்லாத 8 கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் இலவச உணவுப் பொருள். மாநில அரசுகளுக்கு மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவுறுத்தல். கொரோனா தொற்று பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்ட நாடு தழுவிய ஊரடங்கு இன்றுடன் நிறைவடைகிறது. 4ஆம் கட்ட ஊரடங்கில் மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்படும் என தகவல். நலவாரியத்தில் பதிவு செய்யாத முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு தலா 2000 ரூபாய். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. வங்கக்கடலில் தமிழகத்திற்கு அப்பால் உருவானது ஆம்பன் புயல். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். தன்னிறைவு இந்தியா பிரச்சார இயக்கத்தின் அடிப்படையில் தற்சார்பு நாடாக உருவாவதற்கு ஏதுவாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த 20 லட்சம் கோடி ரூபாய் நிதி தொகுப்பின் கீழ் தொடர்ந்து பல்வேறு அறிவிப்புகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டு வருகிறார். அதன்படி நிலக்கரி, சுரங்கங்கள், அணுசக்தி, விண்வெளி உள்ளிட்ட 8 துறைகளில் தனியார் முதலீட்டுக்கு அனுமதி அளிப்பது உள்ளிட்ட பல அறிவிப்புகளை நேற்று அவர் வெளியிட்டார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டின் பொருளாதாரத்தை விரைவு பாதையில் செலுத்துவதற்காக பிரதமரின் தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு ஏற்ற வகையில் கொள்கை சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான 4ஆம் கட்ட ஊக்குவிப்பு திட்டங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று அறிவித்தார். அப்போது பேசிய அவர், அதிகாரமளிக்கப்பட்ட செயலாளர்களின் குழு அமைக்கப்பட்டு அவர்களது ஒப்புதலுடன் இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். நிலக்கரி, தாது பொருட்கள், பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, விமான போக்குவரத்து மற்றும் பராமரிப்பு, மின் விநியோக கட்டமைப்பு, விண்வெளித்துறை மற்றும் அணுசக்தி துறை ஆகியவற்றில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து அவர் அறிவித்தார். தொழில்துறை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்துறை தொகுதிகளை மேம்படுத்துவதற்காக அவற்றை போட்டிகள் நிறைந்ததாக மாற்றும் வகையில் பொதுவான கட்டமைப்பு வசதிகளும் விநியோக வசதிகளும் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து தொழில்துறை பூங்காக்களும் நடப்பு நிதியாண்டில் தரம் பிரிக்கப்பட்டு தர குறியீடுகள் வெளியிடப்படும் என்றார். நிலக்கரி உற்பத்தியில் சுயசார்பை மேம்படுத்தும் வகையில் நிலக்கரி இறக்குமதியை குறைக்க வேண்டும் என்று கூறிய அமைச்சர், இதற்காக போட்டிகள் நிறைந்த வெளிப்படை தன்மையுள்ள தனியார் பங்களிப்பை இந்த துறையில் கொண்டு வருவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கவிருப்பதாக கூறினார். டன்னுக்கு இத்தனை ரூபாய் என்ற விகிதத்தில் வெட்டி எடுக்கப்பட்டு வந்த நிலக்கரி இனி வருவாய் பகிர்வு அடிப்படையில் வெட்டியெடுக்கப்படும். இந்த அடிப்படையில் தற்போது 50 சுரங்கங்கள் உடனடியாக ஒதுக்கீடு செய்ய தயார் நிலையில் உள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். கோல் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான நிலக்கரி படுகைகளில் மீத்தேன் வாயு எடுப்பதற்கு விரைவில் ஏலம் விடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தாது சுரங்கத்துறையில் தனியார் முதலீட்டை அதிக அளவில் ஈர்க்கும் விதமாக 500 தாது சுரங்கங்கள் விரைவில் ஏலவிடப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்தார். குறிப்பாக அலுமினிய துறையில் போட்டியை அதிகரிக்க ஏதுவாக ஃபாக்சைட், நிலக்கரி மற்றும் தாது சுரங்கங்கள் கூட்டாக ஏலம் விடப்படும். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இந்தியாவை தற்சார்புடைய நாடாக மாற்ற இராணுவ படைக்கல தொழிற்சாலை வாரியம் வணிகமயமாக்கப்படும் என்று குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன், தற்போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் முக்கியமான உதிரி பாகங்களை இனி உள்நாட்டிலேயே தயாரிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் இராணுவ தளவாட இறக்குமதி செலவுகள் பெருமளவுக்கு குறையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு கொள்முதலை அதிகரிக்க ஏதுவாக பட்ஜெட்டில் தனி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மேலும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறையில் தற்போது 49% உள்ள அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பு 74% உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏதுவாக
பாதுகாப்பு துறையில் தனியாக திட்ட மேலாண்மை பிரிவு ஒன்று புதிதாக தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விமான போக்குவரத்து துறையில் தற்போது 60% அளவிற்கே வான்வெளி பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிட்ட நிதியமைச்சர், விமான பழுது பார்ப்பு மற்றும் பராமரிப்பு துறையில் 2000 கோடி ரூபாய் புழக்கத்திற்கு வரும் வகையில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்றும் அறிவித்தார். இந்தியாவை விமான பழுது பார்ப்பு மற்றும் பராமரிப்பு மையமாக மாற்றுவதன் மூலம் விமான பராமரிப்பு கட்டணம் குறைவதால் விமான நிறுவனங்களுக்கு 1000 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னணி விமான எஞ்சின் தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் பழுது பார்ப்பு மையங்களை அமைக்கவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விமான நிலைய பராமரிப்பை தனியார் மயமாக்கும் திட்டத்தின் முதற்கட்டமாக தற்போது 3 விமான நிலையங்களின் இயக்கம் மற்றும் பராமரிப்பு அரசு தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். 2ஆம் கட்டமாக 6 விமான நிலையங்கள் தனியார் மயமாக்க விரைவில் ஏலம் விடப்படுவதுடன் 3ஆம் கட்டமாக மேலும் 6 விமான நிலையங்கள் தனியார் மயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி, அந்தமான் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களில் மின்சார விநியோகத்துறை தனியார் மயமாக்கப்படுவதுடன் பயனாளிகளுக்கான மானிய தொகைகள் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்படுவதுடன் ஸ்மார்ட் ப்ரீபெய்ட் மீட்டர்கள் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். விண்வெளி ஆராய்ச்சி துறையில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்கும் விதமாக இஸ்ரோ கட்டமைப்பு வசதிகளை தனியார் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளிக்கப்படுவதுடன் செயற்கைக்கோள் தயாரிப்பு, செலுத்துதல் மற்றும் விண்வெளி சார்ந்த இதர பணிகளிலும் தனியார் அனுமதிக்கப்படுவார்கள் என்றார். அணுசக்தி துறையில் ஆராய்ச்சி அணு உலை தயாரிப்பிலும் தனியார் அனுமதிக்கப்படுவதுடன் புற்றுநோய் மற்றும் பிற நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ ஐசோடோப்புகள் தயாரிக்கும் பணியிலும் தனியார் அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் கதிர்வீச்சு பாதிப்பு இல்லாத உணவுப் பொருட்கள் பதப்படுத்தப்படும் தொழில்களிலும் தனியார் அனுமதிக்கப்படவிருப்பதாகவும் நிதியமைச்சர் அறிவித்தார். நிதி திட்ட அறிவிப்புகள் தொடர்பான நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் 5ஆம் கட்ட செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று காலை 11 மணி அளவில் நடைபெறவுள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் நிலக்கரி, தாது பொருட்கள், பாதுகாப்பு, விமான போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளிலான சீர்திருத்த அறிவிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்த அறிவிப்புகளால் பல்வேறு வர்த்தக வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் பொருளாதார மாற்றங்கள் ஏற்படும் என்றும் பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார். கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பான நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் அறிவிப்புகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரவேற்று பாராட்டியுள்ளார். இந்த முடிவுகள் கொரோனா தொற்றால் மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ள பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்புகளை வெளியிட்டதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள அமித்ஷா, தற்சார்பு இந்தியாவை நோக்கிய முன்னேற்றமான நடவடிக்கை இது என்றார். கொரோனா பாதிப்பு இல்லாத உலகை உருவாக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது மிகவும் அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் அமெரிக்கா இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அமெரிக்கா இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டார். மேலும் இப்பணிகளை விரைவுபடுத்த கிளாஸ்கோ ஸ்மித்கன் நிறுவனத்தின் தடுப்பூசி பிரிவு முன்னாள் தலைவரை நியமித்திருப்பதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் கொரோனா தடுப்பூசி தயாரிக்கப்பட்டுவிடும் என்றும் அவர் கூறியிருந்தார். இது தவிர கொரோனா சிகிச்சைக்காக இந்தியாவிற்கு தேவைப்படும் வென்டிலேட்டர்களை அமெரிக்கா அனுப்பி வைக்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் ட்விட்டர் பதிவு ஒன்றில் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்தியாவிற்கு வென்டிலேட்டர்களை அனுப்பி வைப்பதென்ற அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த தருணத்தில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயலாற்றுவது முக்கியமானது என்று கூறியுள்ள பிரதமர், கொரோனாவிலிருந்து முற்றிலும் விடுபட்டு ஆரோக்கியமான உலகை ஏற்படுத்த அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அதில் கூறியுள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்ப நாட்டின் எந்த மாவட்டத்திலிருந்தும் ஷமிக் சிறப்பு ரயில்கள் இயக்க ரயில்வே துறை தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் தவிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குறித்த பட்டியலை தயாரிக்குமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பதாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள சிறப்பு அதிகாரிகள் மற்றும் ரயில்வே துறையால் நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து ரயில்களை இயக்குவதற்கு பணியாற்ற வேண்டும் என்று பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தற்போது ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வெளி மாநில தொழிலாளர்கள் தொடர்ந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள்.
குடும்ப அட்டை இல்லாத 8 கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் இலவச உணவுப் பொருட்களை வழங்குமாறு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார். புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரடங்கு உத்தரவால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குடும்ப அட்டை இல்லாத தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கிலோ பருப்பும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தலா 5 கிலோ உணவு தானியங்களும் 2 மாதங்களுக்கு இலவசமாக வழங்க மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருப்பதாக கூறினார். எனினும் ஏராளமான தொழிலாளர்கள் சாலைகள் மூலம் நடந்தே சொந்த மாநிலங்களுக்கு திரும்பும் நிலை உள்ளதாக தெரிவித்த அவர் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்று கூறினார். தொழிலாளர்களின் பசியை போக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இலவச உணவுப் பொருட்கள் வழங்குவதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் சார்பில் சுமார் 7 லட்சம் டன் அரிசி 1 லட்சம் டன் கோதுமை ஆகியவை தொழிலாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் சுட்டிக்காட்டினார். உணவுப் பொருட்களை பெறுவதில் முறைகேடுகளை தடுக்க ஏதுவாக தொழிலாளர்களின் விவரங்களை மாநில அரசுகள் பதிவு செய்வதுடன் 15 நாட்களில் அவர்களுக்கு உணவுப் பொருள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் கொரோனா பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்டுள்ள 3ஆம் கட்ட ஊரடங்கு இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இதற்கிடையே நாளை முதல் 4ஆம் கட்ட ஊரடங்கு குறித்த அறிவிப்பு புதிய விதிமுறைகளுடன் வேறுபட்டதாக இருக்கும் என்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டிருந்தார். தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஊரடங்கு கட்டுப்பாடுகள் பெருமளவு தளர்த்தப்பட்டுள்ளது. கட்டுமான தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை தொடர உத்தரவிடப்பட்டு பல இடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தவிர 34 வகையான தனி கடைகளை திறக்கவும் மாநில அரசு ஏற்கனவே அனுமதித்துள்ளது. எனினும் சலூன்கள், அழகு சாதன நிலையங்கள், குளிர்சாதன வசதி கொண்டு பெரிய ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. மாநிலம் முழுவதும் பேருந்து, ரயில், விமான சேவை உள்ளிட்ட பொது போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. வரும் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் விமானம் மற்றும் ரயில் சேவையை தொடங்க வேண்டாம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் நாளை முதல் மேலும் சில தளர்வுகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள சுக்தேவ் விஹார் மேம்பால் அருகே புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நேற்று சந்தித்து பேசினார். தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அப்போது அவர் கேட்டறிந்தார். தில்லியிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருந்த அந்த தொழிலாளர்களை சந்தித்து பேசிய அவர் சொந்த ஊர்களுக்கு ஏன் நடந்து செல்கிறீர்கள் என்று வினவினார். அவர்களுக்கு உணவு கிடைப்பது குறித்த தகவல்களையும் அவர் கேட்டறிந்தார். மத்திய அரசு இதுபோன்ற ஏழை தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க முன்வர வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். நல வாரியத்தில் பதிவு செய்யாத முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் முடித்திருத்துவோர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 14667 தொழிலாளர்களுக்கு 2 தவணையாக தலா 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நல வாரியத்தில் பதிவு செய்யாதவர்கள் அரசின் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பதிவு செய்யாத தொழிலாளர்கள் கிராமப்புறங்களில் கிராம நிர்வாக அலுவலர்களிடமும் பேரூராட்சி பகுதிகளில் நிர்வாக அலுவலர்களிடமும் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலர்களிடமும் மனு அளித்து அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கான பேருந்து வசதியை உரிய கட்டணம் செலுத்தி பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாநில அரசு அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக 33% ஊழியர்களுடன் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் இயங்கி வந்தன. நாளை முதல் 50% ஊழியர்கள் பணிக்கு வர மாநில அரசு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. சுழற்சி முறையில் பணியாளர்கள் கட்டாயம் வர வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அரசு ஊழியர்கள் பணிக்கு வர வசதியாக தேவையான போக்குவரத்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்த பேருந்து வசதிகளை அனைத்து அரசு ஊழியர்களும் உரிய கட்டணம் செலுத்தி பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழக அரசின் பொதுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் பொதுமக்களுக்கான பேருந்து போக்குவரத்து விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 216 வனக்குழுக்களைச் சேர்ந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று வழங்கினார். கொரோனா ஊரடங்கு உத்தரவால் கிராம வனக்குழுக்களைச் சேர்ந்த மக்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர்.
அவர்களது வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் அரிசி பருப்பு சமையலெண்ணெய் உள்ளிட்ட 22 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்பை முதல்கட்டமாக சுமார் 200 பேருக்கு மாநில வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வழங்கினார் மேலும் 2000 கிராம வனக்குழுவினை சேர்ந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரண பொருட்கள் வன அலுவலர் மற்றும் வன பணியாளர்கள் மூலமாக அந்தந்த கிராமத்திலேயே மக்களுக்கு வழங்குமாறு அமைச்சர் உத்தரவிட்டார் கரூர் மாவட்டத்தில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் 335 கோடி ரூபாய் செலவில் வாய்க்கால் மற்றும் ஆறுகளை தூர்வாரும் பணியினை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் மாவட்டத்தில் நங்கம்காட்டுவாரி பனையூர் குளத்துவாரி கோலைக்காரன் கோவில்வாரி பரசம்பட்டி வாரி சிவாயம் வாரி உள்ளிட்ட நீர் வழித்தடங்கள் சுமார் 42 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர்வாரப்பட உள்ளதாக தெரிவித்தார் கரூர் மாவட்டம் காவேரி வடிவத்தில் உள்ள கட்டளைமேட்டு வாய்க்காலில் பாசன அமைப்பை புனரமைத்து மேம்படுத்தும் பணிகள் சுமார் 335 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த தூர்வாரும் பணிகளால் கடைமடைக்கு 7 நாட்களில் சென்ற தண்ணீர் தற்போது 2 நாட்களில் சென்றடைவதால் விவசாயிகளிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது என்றும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஒருவருக்கு கூட உணவோ அத்தியாவசிய பொருட்களோ கிடைக்காத நிலை ஏற்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பார்க் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் ஊரடங்கு காரணமாக விலையில்லா உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றனர் இதனை நேற்று நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் கடம்பூர் ராஜு உணவுடன் முட்டை வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் ஊரடங்கு முடியும் வரை அம்மா உணவகங்களில் விலையில்லாமல் உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் சத்தான உணவு வழங்குவதற்காக தற்போது முட்டையும் வழங்கப்படுகிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் திருவாரூர் மாவட்டம் உடம்போக்கி ஆற்றில் 40 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படவிருக்கும் தூர்வாரும் பணியை மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திருவாரூர் மாவட்டத்தில் 106 தூர்வாரும் பணிகள் 22 கோடியே 56,55,000 ரூபாய் செலவில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார் உடம்போக்கி ஆற்றில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரும் பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் காமராஜ் அப்போது குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் உலக அளவில் இதுவரை 47,19,044 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 35% பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 47,19,044 உயர்ந்துள்ளது இதுவரை 18,11,530 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 3,13,180 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர் உலகிலேயே அதிகபட்சமாக அமெரிக்காவில் 15,07,773 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு 90,113 பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்றிலிருந்து 3,39,232 பேர் குணமடைந்துள்ளனர் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் 35% அதிகரித்துள்ளது கொரோனா தொற்றுக்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 85,940 அதிகரித்துள்ளது கடந்த 24 மணி நேரத்தில் 2,233 பேர் பாதிக்கப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 85,940 உயர்ந்துள்ளது 30,153 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,752 பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று புதிதாக 477 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களில் 81 பேர் மகாராஷ்டிராவிலிருந்து வந்தவர்கள் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 10,585 அதிகரித்துள்ளது சென்னையில் நேற்று ஒரே நாளில் 332 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்தமாக தலைநகரில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6,278 அதிகரித்துள்ளது ஒரே நாளில் சுமார் 939 பேர் குணமடைந்ததை அடுத்து மாநிலத்தில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,538 உயர்ந்துள்ளது நேற்று 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து
மாநிலத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 74 ஆக அதிகரித்துள்ளது. கொரோனாவால் பாதிப்படைந்துள்ள திரைப்பட தொழிலை பாதுகாக்கும் வகையில் டிஜிட்டல் முறையில் திரைப்படங்களை வெளியிடுவதற்கு இந்திய தயாரிப்பாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. திரைப்படங்களை திரையரங்குகள் மற்றும் வணிக வளாக திரைகளில் வெளியிடுவதற்கு பதிலாக தற்போதைய நிலையில் டிஜிட்டல் அடிப்படையில் வெளியிடுவதற்கு இந்த துறையில் உள்ள பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் திரைப்படங்களை டிஜிட்டல் மூலம் வெளியிடுவது திரைத்துறையினர் எதிர்கொண்டுள்ள இழப்பை சரிசெய்ய உதவும் என்றும் ஒட்டுமொத்த திரைத்துறையும் ஒருவருக்கொருவர் இத்தருணத்தில் ஆதரவாக இருத்தல் அவசியம் என்றும் தயாரிப்பாளர்கள் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட ஒரு படத்தை இணையதளத்தில் வெளியிடும் முடிவுக்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அதற்கு ஆதரவான அறிவிப்பை இந்திய தயாரிப்பாளர்கள் சங்கம் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றுக்கு தகுந்தபடி தென்மேற்கு பருவமழை தடுப்பு நடவடிக்கைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கொரோனா சிறப்பு அதிகாரியும் மாநில வருவாய் நிர்வாக ஆணையருமான ஜே ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அனைத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கொரோனா நோய் தொற்றுக்கு தகுந்தபடி பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னிலையில் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கருவிகள் போதிய அளவிற்கு கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் ஆகியவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செயல்பாட்டு விளக்கங்களை உள்ளூர் மொழிகளில் வெளியிட வேண்டும் என்றும் ராதாகிருஷ்ணன் தமது கோரிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய குழு உறுப்பினரும் கே வரதராஜன் உடல்நலக் குறைவு காரணமாக கரூரில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 73. கரூரில் இருந்து அவரது உடல் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு இன்று நண்பகல் இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. வரதராஜனின் மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முழுநேர ஊழியராக இருந்த கே வரதராஜன் மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்த பின்னர் மத்திய குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றியவராவார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1 கிலோ கொண்டைக்கடலை ரேஷன் பொருட்களுடன் வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளதை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களுடன் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவும் கிடைக்க இந்த அறிவிப்பு வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் திருவாரூர் மாவட்ட பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க சாப்பாடுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. காகரில இருந்து மத்த ஜாமான்ல இருந்து இதுல வந்து மத்திய அரசு வந்து கொண்டகல குடுக்கறங்கிறது வந்து மக்களுக்கு யூஸா இருக்கும். இப்ப வந்து நாங்க வேலை வாய்ப்பு இல்லாம வீட்டுல எல்லாரும் இருக்கிறோம். பிள்ளைங்களா ரொம்ப கஷ்டப்படுது. வெளியில கொண்டக்கல்ல எங்களுக்கு யூஸ் ஆகும். குழந்தைகள் ரொம்ப கொரோனாவால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இந்த காரணத்தினால மோடி அவர்கள் கொண்டக்கல்ல குடுக்கறன்னு சொல்லியிருக்கிறாங்க. மோடி அவர்களுக்கு மத்திய அரசுக்கு நன்றி. பல நலத்திட்டங்கள் முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொண்டு வருகிறார்கள். மக்களுக்கு பயனாக இருக்கிறது. இப்போது வேலை வாய்ப்பு இல்லாமே எல்லாம் வீட்டுல இருக்கிறதுனால கொண்டக்கல்லை வழங்குமாறு மத்திய அரசு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம மத்திய அரசுக்கு மீண்டும் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேபோல் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக மத்திய அரசு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளதால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்று தொழில் முனைவோருக்கான கூட்டமைப்பினர் நன்றி தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் அறிவிப்பு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்று விழுப்புரம் லக்கோட்டிய தொழில் முனைவோர்களின் சங்க பொறுப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் 24 தேதியிலிருந்து நடந்த லாக்டவுன்ல சிறு தொழில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. பிரதமர் அறிவித்தபடி 20 லட்சம் கோடி பிறகு நமது நிதியமைச்சர் அவர்களும் அதனுடைய விளக்கத்தை அளித்துள்ளார்கள். அது சிறு தொழிலுக்கு மிகவும் இதுவரை இந்தியாவை கண்டிராத அளவுக்கு மிக நல்ல திட்டங்கள் அதில் வந்துள்ளன. முக்கியமாக 3 லட்சம் கோடி கடன் நிவாரணம் உடனடியாக ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். அனைத்து தொழிலாளர்களுக்கும் இஎஸ்ஐசி ஏற்படுத்தி தரப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்திருப்பது தொழிலாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக விழுப்புரத்தை சேர்ந்த தொழிலாளர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார்.
இப்போ மீண்டும் வந்து அதிக பேர் இல்லாமல் சில பேர் வச்சு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ பழையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் எம்எஸ் திரும்பி கொண்டு இருக்கிறோம். அரசாங்கம் வந்து இந்த இஎஸ் சொல்லி எங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. சில எல்லா மாவட்டங்களும் பேரும் சொல்லி சொல்லியிருக்காங்க. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆம்பன் புயல் இன்று தீவிர புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் இதனால் தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவிலும் புவனேஸ்வரத்திற்கு தெற்கே 1160 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த புயல் அதிதீவிர புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறினார். இந்த புயலால் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வடகிழக்கு மாநிலங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்றும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் புவியரசன் தெரிவித்துள்ளார். ஆம்பன் புயல் காரணமாக மத்திய வங்கக்கடல் மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆம்பன் புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் நாகப்பட்டினம் துறைமுகங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பயணம் செய்த லாரிகள் மோதி ஏற்பட்ட விபத்தில் 25 பேர் உயிரிழப்பு. மாநில அரசு சார்பில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி. தினத்தந்தி. தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் சிறப்பு பணிக்குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. தினமணி. ஜூன் 5 கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம். தினமலர். நான்காம் கட்ட பொது ஊரடங்கு குறித்து மாநில அரசுகளின் சார்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை மத்திய அரசு பரிசீலனை. தினகரன். நான்காம் கட்ட ஊரடங்கு நீட்டிப்பு தொடர்பாக புதிய விதிமுறைகளை வகுப்பது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா முக்கிய ஆலோசனை. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி, விண்வெளி, அணுசக்தி துறைகளில் தனியார் முதலீட்டுக்கு அனுமதி. 8 முக்கியமான துறைகளில் மிகப்பெரும் சீர்திருத்தங்களை அறிவித்தது மத்திய அரசு. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப நாட்டின் எந்த மாவட்டத்திலிருந்தும் சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே தயார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். குடும்ப அட்டை இல்லாத 8 கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் இலவச உணவுப் பொருள். மாநில அரசுகளுக்கு மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவுறுத்தல். கொரோனா தொற்று பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்ட நாடு தழுவிய ஊரடங்கு இன்றுடன் நிறைவடைகிறது. 4 கட்ட ஊரடங்கில் மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்படும் என தகவல். நலவாரியத்தில் பதிவு செய்யாத முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு தலா 2000 ரூபாய். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. வங்கக்கடலில் தமிழகத்திற்கு அப்பால் உருவானது ஆம்பன் புயல். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.